ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னடா கன்றாவியாக இருக்குது, நைட் பார்ட்டி அப்படின்ற பேரில் டூ பீஸ் உடையில் தொகுப்பாளினி போட்ட ஆட்டம், அதாவது ஒரு ஆங்கர், பிரபலமான இருக்கக்கூடிய அந்த ஆங்கர் வந்து போதையை போட்டுட்டு என்ன ஆடை போட்டிருக்கோம் அப்படின்றது கூட மறந்து பயங்கரமான ஒரு ஆட்டம் போட்டிருக்காங்க. ஸோ அது யாருன்றதை நம்ம டீட்டெயிலில் விடுக்கலாம். இப்போ பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இந்த தொகுப்பாளினி கல்யாணமான கொஞ்சம் வருஷங்கள்லேயே வந்து விவாகரத்து செஞ்சுட்டு சுதந்திர பறவை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டு வந்து சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஊர் ஊராக. ஸோ பிரபல தொகுப்பாளினி சமீப காலமாக தன்னுடைய வாழ்க்கையை தடம் மாறி போயிட்டுருக்காரு, அதாவது பல பேருடன் இணைந்து பயணிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த விவகாரம் தான் அவருடைய நெருங்கிய வட்டாரத்திலேருந்து சொல்லப்படுது. ஸோ காரணம், சினிமாவில் தனக்கான ஒரு நண்பர்கள் இருக்கும், அந்த சினிமா பிரபலங்கள் மற்றும் நண்பர்களோட அடிக்கடி பார்ட்டி மற்றும் மது விருந்து ஆகியவற்றையெல்லாம் வந்து கலந்து கொள்வதில் வாடிக்கையாக வந்து வச்சுருக்காரு இந்த தொகுப்பாளினி. ஸோ வார இறுதி நாட்களில், ஸோ வீக்கெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே வந்து மேலும் அந்த ஈசிஆர் பக்கம் போயிட்டு சாலையில் இருக்கிற அந்த பிரபலமான சினிமா நடிகர் மற்றும் அரசியல் பிரமுகர் எல்லாமே வந்து ஒரு பங்களாவில் நடக்கும் போதை பார்ட்டியில் வந்து பல முன்னணி நடிகர் நடிகைகள் வந்து கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர்கள் பிரபலங்கள் கூட கலந்துக்கிறாங்க அந்த போதை பார்ட்டியில். ஸோ அந்த பார்ட்டியில் கடந்த சில மாதங்களாகவே அதீத ஆர்வத்தோடு கலந்துட்டுருக்கார் இந்த ஆங்கர். ஸோ இது வந்து நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து இந்த நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பங்களா வந்து பிரபல அரசியல் பிரமுகரோட பங்களா அப்படின்றதால இங்கே நடக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து வெளியே வந்து கசியவே கசியாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கடுமையான பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் இந்த பங்களாவே இருக்கும். ஸோ இதில் வந்து நுழைஞ்சி நியூஸ் சேகரிக்கிறது அப்படின்றது வந்து நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த வட்டாரங்கள்லாம் சொல்லுது. ஸோ அப்படி பாதுகாப்பாக இருக்கும் இந்த இடத்துல தான் வந்து பிரபல தொகுப்பாளினி அட்டூழியம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ க்ளோஸ்டு செக்யூரிட்டி எல்லாமே வந்து எதுவுமே வெளியே போகாது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து செக்யூர்டாக இருக்கும்போது தான் வந்து அதை பயன்படுத்தி இந்த ஆங்கர் வந்து பயங்கரமான அட்டுழியம் பண்ணிகிட்ருக்காங்க, தன் எல்லையை மீறி கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு பார்ட்டி நடக்கும் விஷயமே வந்து சமீபத்தில் ஒரு அரசியல் பிரமுகரும் நடிகருமான அந்த கருப்பு பாஸ் நடிகர் வந்து வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் பதிவின் மூலம்தான் வந்து தெரியவே வந்தது. ஸோ போதையில் வீடியோவை பதிவிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அந்த வீடியோவை டெலிட் செஞ்சுருக்காரு. ஸோ கருப்பு பாஸ் அந்த நடிகர், இதுதான் வந்து அவருடைய அடைமொழி. ஸோ இதனை பார்த்த ரசிகர்கள் இவராக இப்படி அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பல முன்னணி நடிகர்கள் நடிகைகள் போதையை போட்டுட்டு நல்லா வந்து ஆட்டம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது. ஸோ இந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி ரொம்பவே வைரல் ஆச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இன்னும் அந்த வீடியோ பார்க்க தேடிட்டுருக்கேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா அந்த வீடியோவை எனக்கு டேக் பண்ணி விடுங்க, நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவில் தொகுப்பாளினி டூ பீஸ் உடையை போட்டு, டூ பீஸ் உடையை மட்டும் இல்லாமல் ஒரு போதையை போட்டுட்டு வந்து பயங்கரமான ஆட்டம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க போட்ட போதையில் தன்னுடைய ஆடைகள் கழண்டு விழுறது கூட தெரியாமல் ஒரு பயங்கரமான ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு காலத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் கூடாலே வந்து எல்லாத்தையும் பேசி பேசி பெரிய பிரச்சனையை காட்டும் நடிகர் நடிகைகள் தற்போது பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அதனை பற்றி கண்டுக்கவே கண்டுக்காமல் இப்படி ஒரு போதை பாட்டியில் எல்லாம் மூழ்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி தொகுப்பாளினியின் போதை ஆட்டம் தான் ரசிகர்களை வந்து பயங்கரமாக அதிர்ச்சியாக்கி வச்சுருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இவரை இப்படி ஆட்டம் போடுறாரு அப்படின்னு சொல்லி வாய்ப்பிழக்கக்கூடிய ரசிகர்கள் இந்த கூத்தெல்லாம் எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ சினிமா வட்டாரத்தில் இன்னும் இந்த நடிகையை, அதாவது இந்த நடிகைக்கும் தொகுப்பாளினியை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களையும் வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ எது எப்படியோ இந்த நடிகை வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஜோராக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நடிகை ப்ளஸ் தொகுப்பாளினி இவங்களுடைய ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம பேசலாம்.